உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட சீனாவில் மக்கள் தொகையை குறைக்க அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாக ராணுவத்தில் சேர்பவர்களது எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக குறைந்து வருவது ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது இதேபோல இன்னும் பத்து ஆண்டுகளில் ராணுவத்தில் சேருவோர் எண்ணிக்கை குறைந்தால் உலகின் மிகப்பெரிய ராணுவம் என்கிற அந்தஸ்தை சீனா இழக்க வாய்ப்பு உள்ளது என்பதை அறிந்து சீன ராணுவ தலைமை கவலை அடைந்துள்ளது என கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரம் சீனாவில் சமீபத்தில் வெளியிடப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக குறைந்த அளவு குழந்தைகள் கடந்த பத்து ஆண்டுகளில் பிறந்துள்ளதாக சீன மக்கள் கணக்கெடுப்பு வாரியம் தெரிவித்துள்ளது இதற்கு காரணம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு சீன ராணுவத்தினர் ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றுக் கொள்ளக்கூடாது என்ற சட்டம் இயற்றப்பட்டதுதான் என கூறப்படுகிறது இதனையடுத்து அடுத்த இருபது ஆண்டுகளில் ஒரே குழந்தையுடைய ராணுவ குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கியது அதேபோல அங்குள்ள சாதாரண மக்களுக்கும் சீன கெடுபடிகளால் ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகள் மட்டுமே பிறந்தன இதன் காரணமாகவே குழந்தைகள் வளர்ந்து ராணுவத்தில் சேரும் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது என ஆய்வில் தெரியவந்துள்ளது இதனால் சீனா அதிக கவலையடைந்துள்ளது இந்த கவலைக்கு மற்றொரு காரணம் இந்திய மக்கள் தொகை இன்னும் ஐந்து ஆண்டுகளில் சீனாவை தாண்டிவிடும் என்பது மட்டுமல்ல இந்தியாவை பொறுத்தவரை ராணுவத்தில் சேரும் இளைஞர்களின் ஆர்வம் பெருகி வருகிறது இந்தியாவில் ராணுவ துருப்புகளின் எண்ணிக்கையும் ஆண்டுக்கு ஆண்டு பெருகி வருகிறது என அந்நாட்டுக்கு வந்துள்ளது மேலும் இனி உலகத்திலேயே அதிக சக்திவாய்ந்த வாய்ந்த மனிதவளமுள்ள முதல் நாடாகவும் மாறுவதற்கான வாய்ப்பும் இந்தியாவுக்கு மட்டும்தான் என பன்னாட்டு ஆய்வுகள் தெரிவித்துள்ளன இதனையடுத்து சீனா தனது மக்கள் தொகை கொள்கையை தற்போது மாற்றிக்கொண்டதாகவும் அதன்படி இனி சீனாவில் மூன்று குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக் கொள்ளலாம் என்று நேற்று அந்நாட்டு அரசு அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன